சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிருந்தேன் த்ரீ மந்த்ஸா. அது எப்போ வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்க? வெப்சைட் டெவலப்மெண்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அது ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ வந்து சர்வர் சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப வந்து முன்ன வந்து ஸ்கோப் அது இது ஒர்க் பண்ணி சொன்னாங்க. சரி, எனக்கு ரெஃபர் பண்ண வந்து இந்த இன்ஸ்டியூட்ல படிச்ச ஸ்வேதா, அவங்க ஜெயின் காலேஜ் அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. இங்க படிச்சா நல்லா இது இருக்கும், இந்த நல்ல சொல்லுறவங்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எப்படின்னா நீங்கள் பேசுகிற பார்த்து தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனாக இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ராஜேஸ்வர் ட்ரெயின் அவரும் வந்து எந்த டவுட் எப்போ கேட்டாலும் வந்து சலிக்காமல் திருப்பி திருப்பி அந்த டவுட் கேட்டாலும் திருப்பி அதே சொல்லிட்டு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின் தான் அவர் தான் இதுக்கு ட்ரெயின் பண்ண இருக்குது. எந்த விஷயத்தில் டவுட் கேட்டாலும் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து இதுதான் வரும் அப்படிதான் சொல்லி ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிப்பார். அவர் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, சும்மா கூப்பிடுவாங்க, ஒரு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, அமுச்சு விட்ருவாங்க. அது மாதிரிலாம் இது இல்லாமல் ராஜா சார் கிட்டே நாங்கள் வந்து 2 hours 3 hoursலாம் கிளாஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இருந்தாலும் அவர் ஒரு இதுவாக ஹெல்ப் ஒரு ஹெல்ப் பண்ணார். அது ப்ளஸ் இல்லாமல் உங்களை நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலாக வந்துச்சு. அதை வச்சு தான் டைனமிக் நெட் சாஃப்ட்வேர் கம்பெனி அட்டன் பண்ணேன். அது வந்து எதாச்சியாக அட்டன் பண்ண மாதிரி தான் இது. ஆனால் டக்கு டக்குன்னு அப்படியே இதாகிட்டு மெயின் விஷயம் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடத்துல அவங்க எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 மந்த்ஸாக இன்டர்வியூ பண்ணும்போது வந்து அந்த இடத்துல வந்து என் ப்ராஜெக்ட் பற்றி நான் எந்த இதுவுமே அந்த இது பண்ணல. நான் ஃபஸ்ட்டு டைமே அந்த ப்ராஜெக்ட்னு ஒரு டைட்டில் வந்து ரெசியூம் ஆட் பண்ணிட்டு போன இன்டர்வியூ அதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அவங்க போனே நீங்கள் ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு குழந்தை அவங்க இது பண்ணாங்க, கேட்டாங்க. ஆமாம் சார் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இவங்களும் தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் தெரியப்போ அந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் வச்சு ஸோ ஏதாச்சும் நீங்கள் இப்படி ஏதாவது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாச்சும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இது ஏதாச்சும் இது இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல். எத்தனை இன்டர்வியூ இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 20 மேலே நைன்டீன் ட்வெண்ட்டி அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது எப்படி ஃபீலிங்? அது 20 இன்டர்வியூ சார் இருந்துச்சு. என்னடா இது நம்ம ஃபோன் படிச்சுட்டு போவோம், அங்கே போகிறேன் நம்ம புக்கில் இல்லாமல் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கேட்போம். இதை வந்து என்ன ஓ இது மாதிரி இருக்குது போல அப்போ தான் தெரியுமா அந்த டாபிக். திருப்பி அதை பார்த்தோம்னா திருப்பி இந்த இன்டர்வியூ போனால் வேறு கொஸ்டின் கேட்பாங்க. ஏஎஸ்பிக்குள்ளே நம்ம படித்து ஃபுல்லாக என்ன 100% கவர் பண்ணாமல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து நம்ம இதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஸ்டார்டிங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20-30-50% அப்படி கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க. ஒரு லெவலில் நடக்கணும்னா வந்து இவ்வளோ தான் இருக்குது ஏஎஸ்பிக்குள்ள, இவ்வளோ தான் எஸ்பிக்குள்ள இருக்குது சொல்லி ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்கப்புறமா இதுதான் ஒரு சர்க்கிள் சொல்லி அந்த இது ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறமா அது கவர் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு வந்து இப்போ இன்னைக்கு இன்டர்வியூ போகிறது ஓகே, ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டெல்லாம் போயிருக்க மாட்டீங்களா? அப்போ இன்டர்வியூ போகணுமா இல்லை நம்ம ப்ரிப்பேர் ஆகலன்னு சொல்லி விட்டலாம்? இல்லை சார், அட்டன் பண்ணது ஒரு இதுதான் சார், எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அட்லீஸ்ட் அந்த என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரிஞ்சால் அதை நெக்ஸ்ட் இதுக்கு அதை பண்ணி பண்ண முடியும். நாங்கள் 20 இன்டர்வியூ அட்டன் பண்ணியா அப்போ தான் ஒரு 30-40 questions கலெக்ட் பண்ண வச்சு இதான் ரிப்பீட்டாக கேட்குறாங்க, திருப்பி கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஃபீல் வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு நமக்கே தெரியும். இதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணாமல் சரி அட்லீஸ்ட் பார்க்கலாம் போனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க அவங்க நம்ம ரிலேட்டடாக. அந்த கொஸ்டின் அப்படின்னா திருப்பி ஒரு 10 இன்டர்வியூவில் வந்து அந்த 10 அந்த ஒரே கொஸ்டின் திருப்பி கேட்டுருப்பாங்க. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் சொல்லி அதை தனியாக பிரிச்சுருவாங்க அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 20-25 hours ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ போகிறது போகாமல் வேஸ்ட்டு சொல்லி விடாமல் அட்லீஸ்ட் சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது அப்படின்னு பண்ணுங்க. நான் போன சில ரெண்டு மூணு கம்பெனியில் வந்து தமிழில் பேசினா போதும், ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சில பேர் இன்றைக்கி தியரியாக மட்டும்தான் சொல்லணும், இங்கிலீஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது சொல்லி சொல்கிறாங்க. நம்ம திறமை அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் போதும், ட்ரெயினர்கிட்ட எவ்வளோ கேட்குறோமோ அதுலேருந்து தான் நம்மகிட்ட இதே இருக்குது. நாம் அப்படியே கேட்டேன் கற்றுக்கொடுத்தோன்னே ஆசை ஓகே அதெல்லாம் முடிச்சா எதுவுமே இது கிடையாது. அவர்கிட்ட கேட்குறதுனால் மொயினாக ஃபுல் ஹெல்ப் வந்து ரஜஸ்டர் தான் பண்ணார். எங்களுக்கு எந்த டவுட் கேட்டாலும் அது வந்து சொல்லினே இருப்பார்,
நம்ம திருப்பி அதே கொஸ்டின் திரும்பி அப்படின்னா திருப்பி அதே சொல்ல வராது. இதுதான் வரும் பார்த்துதான் இதுக்கும் ஒரு டைம் மூஞ்சி சுவைச்சிட்டே பார்த்து கிடையாது. இத்தனை உட்காந்து அவர்கிட்ட 95% அப்ளை சந்தாப்னோ ராஜா சார் முத்து சார் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். கூட இதனால ஹெல்ப் வந்து இவங்கள்ட்ட கேட்பேன், டிஸ்கஸ் பண்ணுவேன், ரெண்டு பேரும் ஃபுல்லாக வந்து அப்படியே சொல்லுவாங்க இதான் இது இருக்கு. எதுக்கு இங்கிலீஷில் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது, இது பண்ணி தெரியாது. டக்குன்னு வந்து போலிகிட்ட இல்லை திவா டிக்கெட் அவங்க வந்து ஃபுல்லாக படித்து அது வந்து தமிழில் வந்து இது சொல்லுவாங்க இதுதான் வரும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி வச்சு நாங்கள் போய் அப்படியே நான் வந்து அது ஒரு ப்ராக்டிக்கல் இதுவாக சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவேன் இதுதான் அப்படின்னு சொல்லி. மோஸ்டாக தான் இருக்கும் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம நாலேஜ் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஸோ ஹார்ட் ஒர்க்லாம் அவ்வளோ இது அவங்களுக்கு கற்றுன்னு அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க தான் அதை பண்ண முடியும். இப்போ என்ன கோல் வச்சுருக்கீங்க ஜாயின் பண்ணணும்? ஆமாம் சார், ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு யூஎஸ்எல்ல யூரோப் படி போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பொசிஷன் வந்து அங்கே வந்து ஸ்கோப் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அண்ணன்ட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், இங்கே இருந்தால் நீ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு காசு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். இது வந்து இங்கே மைக்ரோசாஃப்ட் இது வந்து ஃபுல்லாக அங்கே யூரோப்பில் தான் ஃபுல்லாக இது மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணால் அங்கே அங்கே வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும், காசும் நிறைய இது பண்ணலாம். ஸோ அங்கே ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படியே இப்போ இந்த இது எல்லாமே இந்த ட்ரைனிங் டைம் வந்து 5 to 11 தான் இது போயிருக்கு. ஸோ சைடில் வந்து இப்போ ஐஐடிஎஸ் கோச்சிங் மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிலபஸ்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூலாம் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்களே, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இன்டர்வியூ, அப்புறம் வந்து சில இதெல்லாம் புரிஞ்சு புரியாமல் ஒரு டவுன் மைண்டடாகவே இருக்குங்களேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்டர்வியூலாம் போனதுக்கு அப்புறமா தான், ஸோ இது வந்து நமக்கான பாத் கிடையாது அப்படின்ற மாதிரி எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நமக்கான வழி கிடையாது, நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணல. மோஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து எஸ்டிஎம்எல்சிஎஸ்லேருந்து 11th எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதில் வந்து அது வந்து கிளைண்ட் சைடில் பண்ணனால என்ன சொன்னாங்க, சர்வீஸ் சைடில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். நம்ம இந்த இப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன், சரி இதுதான் எனக்கு இது சொல்லி சூஸ் பண்ணிட்டு ஏஎஸ்பிடி இது டாக்டர் கூடயே கேரியர் போகும்போது அந்த ஃபீல்லாம் இது மாதிரி சரி என்ன வந்தாலும் பரவாயில்லையா, பட் அட்லீஸ்ட் ஒரு இந்த நம்ம ஒரு ஜாப் கிடையாது தான் கஷ்டம் கஷ்டம் நம்ம டேலண்ட் உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம தப்பாக யோசிச்சுனா லாஸ்ட் வரைக்கும் அது யோசனை தான் இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் அதை நம்ம விட்டு இது பண்ண மாட்டோம். அப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, டிப்ரெஸ் தான் ஒன்றும் எதுக்கு இது பண்ணிட்டோம். நம்ம சூஸ் பண்ணால் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தோமே, இன்ஸ்டியூட் 10 இன்டர்வியூ பண்ண அப்புறமா அவங்க நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணிடணும் அவங்க வேஸ்ட்டு போனது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்படி தானே ஃபீல் இல்லை. அட்டன் பண்ணலாம் என்ன 10 நாங்கள் 1 வருஷமாக இன்டர்வியூ தான் ட்ரை பண்ணியிருந்தோம், அது நாங்கள் ஒரு 50-60 இன்டர்வியூ ட்ரை பண்ணியிருப்போம். அப்போ இது அப்போ இதுனா எந்த இதுனே பொசிஷன் தெரியாமல் அட்டன் பண்ணிருந்தோம் 1 வருஷமாக இன்ஸ்டாகிராம் டாக்டர் தான் அப்படி சொல்லி ஒரு அட்டன் பண்ண ஒரு இது வந்து அப்புறம் இந்த பாத் தப்பு கரெக்டெலாம் சொல்லி யோசிக்கல அட்டன் பண்ணுவோம். நம்ம லக்கு தான் இது நம்ம ஹார்ட் ஒர்க் இது ஏதோ ஆக்சுவல் இது பண்ண நீங்க ஏதாவது கேட்குறீங்களா?